கவனிடா கண்ணா, 1.3 எட்டாவது கணக்கு. F என்ற சார்பு F of x equal to 3 கழித்தல் 2x 3 - 2x என வரையறுக்கப்படுகிறது. F of x squared equal to F of x the whole squared எனில் x ஐ காண்க. நல்லா படிக்கணும். F of x squared equal to F of x the whole squared எனில் x ஐ காண்க. அப்ப முதல்ல என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க, F of x கொடுத்திருக்காங்க இல்லையா? என்ன கொடுத்திருக்காங்க? F of x. F of x என்னப்பா கொடுத்திருக்காங்க? 3 - 2x. இங்க என்னன்னால நீ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் LHSல என்ன கொடுத்திருக்குது, இடது கை பக்கம் F of x squared. அப்ப F of x squared, அப்ப x இருக்கிற இடத்துல x squared போடணும். அப்ப ஈக்குவல் டு 3 - 2. இந்த x இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா போடுறீங்க? x squared. அப்ப F of x squared equal to 3 - 2x 3 - 2x 2. புரியுதா? அடுத்தது என்ன வேணும்? F of x the whole squared. அதே மாதிரி மத மறுபடி புரிதலுக்காக இதை எழுதுறேன். இதை எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது, ஆனா புரிதலுக்காக எழுதி வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்ப என்ன வேணும்? F of x the whole square, the whole square. அப்ப என்ன அர்த்தம்? 3 - 2x the whole square. இது என்ன ஃபார்மட்ல இருக்குன்னா a - b the whole square form. மிஸ் a - b the whole square தான் சொல்லணுமா? x - y the whole square சொல்லக்கூடாதா? சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரெண்டு வேரியபிள் அவ்வளவுதான். இங்க x இருக்கிறதுனால a - b the whole squared னு சொல்றோம். அப்ப என்ன வரணும்? a² - 2ab. ஏனா மைனஸ் வந்தா -2ab. அடுத்து என்னது? +b². சில நேரத்தில் இது புரிதலுக்காக குழந்தைங்களுக்கு லேட் ப்ளூமஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? a² + b² மூச்சு விடாமல் சொல்லிட்டு -2ab. புரியுதா? a - b² a - b the whole square -2ab, a + b the whole square +2ab. நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால a - b the whole square போது என்ன எழுதிக்கலாம்? -2ab. அதனால இப்படி எழுதுறதுனால எழுதலாண்டிக்கணும், இப்படி எழுதுறதுனால. இப்ப எழுதலாம். இப்ப ஏ இருக்கிற இடத்துல என்னடா கண்ணா இருக்குது? 3. புரியுதா? ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3. புரிதலுக்காக வேணும்னா நீ என்ன பண்ணிக்கிறத பாரு, இங்க கலர் மாத்தி எழுதுற. a - b the whole square. சரியா? இப்ப இந்த ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 3 இல்லையா? இப்ப a - b the whole square இங்க ஐடென்டிட்டி இருக்குது, தெரியுதா? இயற்கணித முற்றொருமை, அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி. a² என்னடா கரணம் வரணும்? a² - 2ab +b². இப்ப ஏ இருக்கிறதுல என்ன போடலாம்? 3. அப்ப என்ன வரணும்? ஸ்கொயர்ட், a². அதனால 3² -2 a இருக்கிறதுல என்னது? 3. b இருக்கிறதுல என்னடா கண்ணா? 2x. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? -2x எழுதிடுறாங்க. எழுதக்கூடாது. ஏன்னா இந்த மைனஸ்ன்றது இந்த ஐடென்டிட்டிலேயே முற்றொருமையிலேயே இருக்குது, இந்த ஃபார்முலாலேயே இருக்குது. அதனால இந்த மைனஸ்ன்றது அதை எடுக்கக்கூடாது. உறுப்புகளை மட்டும்தான். இந்த b இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னா 2x இருக்கு. b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x இருக்குது. மைனஸ் இருக்கிற இடம் மைனஸே தான், அதனால இங்க 2x தான் போடணும். அடுத்தது +b² b இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x. அப்ப 2x ஸ்கொயர்னு போடலாமா? போடக்கூடாது. என்ன போட்டுக்கணும்? ஹோல் ஸ்கொயர்டுன்னு போடும். நல்ல கவனி, புரியுதா? 2 × x 2 உறுப்புகளினுடைய பெருக்கல் தன்மை இங்க, அதனால ஹோல் ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கணும். இப்ப 3² என்ன? 9. 3 × 2 3 × 2 என்னடி மேல? 3 × 3. அப்ப 3 என்னது? 9. அடுத்தது எல்லாம் இதெல்லாம் பிளஸ்ல இருக்கு, அதனால பிரச்சனையே இல்லை. அப்ப என்னது? -2 × 6 6 × 2 = 12. அப்ப 12 இங்க என்ன என்ன இருக்குது? x. அடுத்தது பிளஸ் இந்த 2x² இப்ப 2x² என்ன அர்த்தம்? 2² x² அர்த்தம்.
ரெண்டு ஸ்கொயர் என்ன 4 x ஸ்கொயர் x ஸ்கொயர் னே இருக்கு அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் 4 x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிச்சிட்டோமா கண்டுபிடிக்கலையா இப்ப என்ன பண்ணலாம் நம்ம இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம் ஏன் அவங்க கொடுத்திருக்காங்க கணக்கலயே என்னன்னு கொடுத்திருக்காங்க f of x ஸ்கொயர் equal to f of x the whole square f of x ஸ்கொயர் என்னது 3 minus 2x squared equal to f of x the whole squared என்ன இங்க இருக்குது இல்ல இத அப்படியே எழுதிக்கலாமா நம்ம என்னானே 9 கழித்தல் 12x plus 4x squared இப்போ என்ன பண்ணிக்கலாம் எல்லா டம்மையும் ஒரே பக்கமா கொண்டு வந்துடலாம் இது இடது கை பக்கம் இது வலது கை பக்கம் வலது கை பக்கத்துல இருக்கிற எல்லா உறுப்புகளையும் இடது கை பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்க இருக்குறத அப்படியே எழுதிக்கோ 3 minus 2x ஸ்கொயர் ஒவ்வொரு டம்மா கொண்டு வா பிளஸ் 9 இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் மைனஸ் 9 இந்த மைனஸ் 12x இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் பிளஸ் 12x இந்த பிளஸ் 4x ஸ்கொயர் இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறும் மைனஸ் 4x ஸ்கொயர் அப்ப இந்த பக்கம் என்ன மிஸ் இருக்கும் என்னன்னா பூஜ்யம் எல்லா உறுப்பையுமே என்ன பண்ணிட்டேன் எல்கச்சஸ் கொண்டு வந்துட்டேன் இடது கை பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்ப இங்க என்ன போட்டுக்கணும் ஈக்குவல் டு 0 அப்படினு போட்டுக்கணும் இப்போ ஒத்த உறுப்புகளை நம்ம என்ன பண்ணணும் கூட்டறதோ கழிக்கறதோ செய்யணும் ஒத்த உறுப்புகள் எதெல்லாம் ஒத்த உறுப்புகள் அப்படின்றது இங்க பாருங்க இந்த பாரு இது ரெண்டுமா மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் அப்ப இத என்ன எழுதிக்கலாம் மைனஸ் மைனஸ் ஒத்த உறுப்புகள் குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் அப்ப என்னது மைனஸ் 6x ஸ்கொயர் ஒத்த உறுப்புகளை கூட்டிட்டோமா அடுத்தது என்னது இங்க ஒரே ஒரு x தான் இருக்குது இல்லையா அப்ப பிளஸ் 12x என்னடா கண்ணா பிளஸ் 12x அத அப்படியே எழுதிக்கலாம் பிளஸ் 12x அடுத்த ஒத்த உறுப்புகள் என்னென்ன இங்க பாருங்க இது பிளஸ் 3 மைனஸ் 9 குறிகள் மாறி வருது என்ன வருது குறிகள் மாறி வருது குறிகள் மாறி வரும்போது 3 கழித்தல் 9 அப்போ 9 ல இருந்து 3 கழிக்கணும் அப்ப என்ன வரும் 6 எதில இருந்து கழிச்சிங்க 9 ல இருந்து கழிச்சிங்க 9 க்கு என்ன சிம்பல் இருக்கு என்ன குறி இருக்குது மைனஸ் அப்ப இங்க என்ன வரணும் மைனஸ் குறியீடு அடிக்கணும் என்ன சொல்றேன்னு அப்ப என்ன போட்டுக்கணும் ஈக்குவல் டு 0 இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் நம்ம எளிய வடிவில மாத்தலாம் இது என்ன பண்ணலாம் எளிய வடிவில நம்மளால மாத்த முடியும் என்னன்னா இந்த முழு ஈக்குவேஷனையும் எதால வகுத்துக்கலாம் அப்படினா மைனஸ் 6 ஆல வகுத்துக்கறோம் எதால வகுக்கறோம் மைனஸ் 6 ஆல இங்க பாருங்க டிவைடட் பை மைனஸ் 6 டிவைடட் பை மைனஸ் 6 ஒவ்வொரு உறுப்பையுமே டிவைடட் பை மைனஸ் 6 இப்படி தான் ஆக்சுவலா இல்ல அப்படினாலும் நீ என்ன பண்ணலாம் வெறும் 6 ஆல ஏனா அந்த குறிகள் அது அடுத்து தர சொல்லி தர இப்போதைக்கு இப்படி போட்டனால இல்ல மிஸ் انا இந்த குறிகள் வந்தா கன்ஃபியூஷனா இருக்கு அப்படினா நீ என்ன பண்ணிக்கலாம் வெறும் 6 ஆல கூட நீ டிவைட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் குறிகளை மாத்திக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் இங்க பாருங்க 6 6 6 மைனஸ் மைனஸ் வருது அப்ப என்ன வரும் பிளஸ் ஆயிடும் அப்ப x ஸ்கொயர் அடுத்து என்னது 6 6 2 12 இங்க என்ன இருக்கு பிளஸ் மைனஸ் அப்ப என்ன வரணும் மைனஸ் அப்ப என்ன வரணும் மைனஸ் மைனஸ் 2x சரியா அடிக்கணும் சரியா அடுத்து என்ன வரணும் 6 6 6 அப்ப இங்க என்ன வரணும் மைனஸ் மைனஸ் அப்ப என்ன வரணும் இங்க பிளஸ் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 புரியுதா புரியலையா ரைட்டாடா கண்ணா இப்ப இல்ல மிஸ் எனக்கு இப்படி இல்ல அந்த குறிகள் வேண்டாம் அப்படினா என்ன பண்ணிரு டிவைடட் பை 6 அப்ப என்ன வரும்னா மைனஸ் 6x ஸ்கொயர் plus 12x minus 6 divided by 6 divided by 6 divided by 6 புரியுதா அடிக்கணும் அப்ப என்ன வரும் நமக்கு அப்படினா இங்க பாருங்க minus x squared புரியுதா plus 2x minus 1 equal to 0 இந்த முழு ஈக்குவேஷனை எதால பெருக்குறோம் அப்படினா minus ஆல பெருக்குறோம் இது எதால பெருக்குறோம் மைனஸ் ஆல பெருக்கணும் அப்படினா அத பாரு மைனஸ் ஆல பெருக்கணும்னா எதால பெருக்குறோம் நாம மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணனா என்னவா மாறிரும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்
வந்துருச்சா. அதனால நீ இப்படியும் செய்யலாம் இப்படியும் செய்யலாம், எந்த முறை வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோ. இப்படி செஞ்சீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும், இதை விட நீ இப்படி செஞ்சீங்கன்னா எளிமையா இருக்கும். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இத காரணிப்படுத்தணும். இதை என்னடி என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும். ஏன்னா எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும்ல, அப்ப காரணிப்படுத்தணும். நான் முதல்ல என்ன பண்ணணும்டா, இதுதான் என்னது மாறிலி. இரண்டு எண்களை பெருக்கினால் என்ன கிடைக்கணும், மாறிலி கிடைக்க வேண்டும். அப்ப ஓரோன் ஒண்ணு கரெக்டா வந்துருச்சு. ஆனா கூட்டுனா என்ன பண்ணா, கூட்டுனா என்ன கிடைக்கணும் நமக்கு, மைனஸ் ரெண்டு கிடைக்கணும். அதாவது எக்ஸினுடைய கெளு கிடைக்கணும். மல்டிப்ளை பண்ணா கான்ஸ்டன்ட் டம் கிடைக்கணும், புரியுதா. ஆட் பண்ணா என்ன கிடைக்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கணும். கூட்டுனா எக்ஸினுடைய கெளு கிடைக்கணும். அப்ப இந்த ஒண்ணு ஒண்ணுன்றது என்ன ஒண்ணா இருக்கணும்ன்றத பாருங்களேன், மைனஸ் ஒண்ணு மைனஸ் ஒண்ணு, புரியுதா. அப்ப மைனஸ் ஒன்னையும் மைனஸ் ஒன்னையும் கூட்டினாதான் மைனஸ் ரெண்டுன்னு வரும். குறிகள் ஒரே மாதிரியாக இருந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும். அப்ப கண்டிப்பா இங்க என்னதான் இருக்கணும், மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு, மைனஸ் ஒன்னு இன்ட்டு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு. ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன பிளஸ். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைக்குது, நல்லா கவனி, ஈக்குவல் டு. ஆக்சுவலா இதை டைரக்டாவே கூட நீ போட்டுக்கலாம். இது எப்படி போட்டுக்கலாம், டைரக்டா ஆன்சர் போட்டுக்கலாம், எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர். புரியுது அடிக்கண்ண, புரியுதா புரியலையா. இங்க ஈக்குவல் டு போடுறது போல இப்படி போட்டு ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவல் டு ஜீரோ, புரிஞ்சுதுங்களா, புரியுதா புரியலையா. இங்க என்ன பண்ண, ஆக்சுவலா இப்படி டைரக்டாவே எழுதிக்கலாம், ஏன்னா நமக்கு வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இங்க ஃபேக்டரைஸ்ன்னு கேட்டாதான் இந்த ஸ்டெப்பே வேணும், இல்லாட்டி இந்த ஸ்டெப் தேவையில்லை. அதனாலதான் மிஸ் செய்யல, இருந்தாலும் சிலருக்கு புரியாதுன்றதுனால இந்த ஸ்டெப்பையும் சொல்லி தந்துறேன். எக்ஸ் ஸ்கொயர்ட் இந்த மைனஸ் ரெண்டு எக்ஸ் எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம், இங்க பாருங்க மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குது, எக்ஸ் பொதுவா இருக்கு. அப்ப எக்ஸ பொதுவா வெளியில எடுத்தா இங்க என்ன வரும், எக்ஸ். ஏன்னா எக்ஸ் இன்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டா. அடுத்த இந்த எக்ஸ் வெளியில போயிடுதா, அப்ப இங்க என்ன வரணும், மைனஸ் ஒன்னு எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு. இந்த பிராக்கெட்ல என்ன வருதோ கண்டிப்பா இங்க என்ன வரணும், பிராக்கெட்ல அதேதான் வரும். அப்ப இங்க என்ன எடுத்துக்கலாம், மைனஸ் ஒன்னுன்னு எடுத்துக்கலாமா. இப்போ மைனஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ், மைனஸ் ஒன்னு இன்ட்டு மைனஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு கரெக்டா வருதா வரலையா. அடுத்தது இது ரெண்டுலயும் என்ன இருக்குது, இப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னுன்றது பொதுவா இருக்கா ரெண்டுலயுமே, அப்ப இந்த எக்ஸ் மைனஸ் ஒன்ன எடுத்து எழுதிட்டோம். அடுத்து இங்க என்ன மிச்சம் இருக்குது, எக்ஸ். அந்த எக்ஸ் இங்க வந்துருச்சு, இந்த மைனஸ் ஒன்னுன்றது என்ன இருக்குது, இங்க வந்துருச்சு. இப்ப ஈக்குவல் டு ஜீரோ. அடுத்து என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்ட். ஆக்சுவலா நமக்கு என்ன தேவை இல்ல, இந்த ஸ்டெப்பு தேவையே இல்ல, இந்த ரெண்டு ஸ்டெப்பு தேவையில்லை. இது புரிதலுக்காக சொல்லி கொடுத்தேன். சில பிள்ளைங்க வந்து காரணிப்படுத்துகள்னா இந்த ஸ்டெப்பு போடாம இதை டைரக்டா போட தெரியலன்னு சொன்னதுனால இதை சொல்லி கொடுத்தேன். ஆக்சுவலா இந்த மெத்தடுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், டைரக்டா இங்க வர்ற நம்பரை ஆன்சரா எழுதிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம், எக்ஸ் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர்னா, அப்ப எக்ஸ் மைனஸ் ஒன்னு என்னது ஈக்குவல் டு பூஜ்ஜியம், புரியுதா. எக்ஸ் மைனஸ் ஒன்னு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், பூஜ்ஜியத்துக்கு, ஜீரோக்கு ஈக்குவலா இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் ஒன்னு இந்த பக்கம் போனா என்ன வரும், ஒன்னு. எக்ஸ் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோனா என்னது, எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோ. அதாவது எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்ட்டு ஒன்னா நம்ம எக்ஸ் மைனஸ் ஒன்னு த ஹோல் ஸ்கொயர்னு எழுதும். எக்ஸ் மைனஸ் ஒன்னு ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னு. அப்போ என்னில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு வந்துருச்சா நமக்கு ஆன்சரு, புரியுதா அடிக்கண்ணு. வெரி குட் ராக்கண்ணா, தேங்க்யூ டாக்கண்ணா. அதனால அந்த காரணிப்படுத்துகள நீ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இதை பண்ண உடனே மைனஸ் ஒன்னு மைனஸ் ஒன்னு வந்தோடனே எக்ஸ் மைனஸ் ஒன்னு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்னு, தட் இஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர்னு எதிக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் கன்ஃபியூஸ் ஆகிக்காத, மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பன்னெண்டு எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஆறு அப்படின்னா டிவைடட் பை ஆறுன்னு போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், குறிகளை மாத்திக்கலாம். மைனஸ் ஆல பெருக்கணும் அப்படின்றது மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கலாம், இதுல குறிகளை மாத்திக்கலாம். மைனஸ் வந்தா பிளஸ் பிளஸ் வந்தா மைனஸ், குறிகளை மாத்திக்கலாம், வேற ஒண்ணும் இல்லடா கண்ணா. கரெக்டா புரிஞ்சுது அடிக்கண்ணே, வெரி குட் ராகண்ணா.